பிப்ரவரி 19, 2, 2021 அன்று திமுக கட்சியின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் உங்கள் பிரச்சனைகளை நேரடியாக பகிர்ந்து கொள்ள வருகிறார். வெள்ளிக்கிழமை மதியம் 1 மணிக்கு மேட்டுப்பாளையம் வருகை தருவதால் திமுக உதகை நகர துணைச் செயலாளர் கிச்சுபாய் அவர்கள் பொதுமக்கள் கருத்துக்களை கூறியதுடன் திமுக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு உங்கள் பிரச்சனைகளை நேரடியாக தெரிவிக்குமாறு கேட்டுக்கொண்டார். உங்கள் பையனுக்கு வேலை முதற்கொண்டு அதுக்கு அவங்க ஒரு செல்லான் தருவாங்க. அது நாளைக்கு ஆட்சி அமைக்கிற ஒரு சூழல் வரும்போது அந்த செல்லான் வந்து நமக்கு உதவியாக இருக்கும். அவர் ஆட்சி அமைச்சோன்னு செய்ய வேண்டிய ஃபஸ்ட்டு வேலை உங்கள் பிரச்சனைகள் தீர்ப்பதே என் முதல் பணி. எனது அரசின் முதல் 100 நாட்கள் போர்க்கால அடிப்படையில் உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு அர்ப்பணிக்கப்படும். இதற்கு நான் பொறுப்புன்னு சொல்லி தளபதி வந்து சொல்லியிருக்கார். அதனால் தளபதிகிட்ட பிரச்சனையை நேரடியாக பகிர்ந்துக்கலாம். வெள்ளிக்கிழமை 1 மணிக்கு இந்த சந்தர்ப்பத்தை கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தி பயன்பெறுங்கள். இது ஒரு முக்கியமான காலகட்டம். 1000% இப்போ இருக்கிற ஆட்சி இருக்கவே இருக்காது. மக்களெல்லாம் மிகப்பெரிய அதிருப்தியின் உச்சத்தில் இருக்காங்க. வெங்காயம் இன்றைக்கி 130 ரூபா 170 ரூபா. வெங்காயத்தை விடுங்க, அடிப்படை பொருளாதார எக்கனாமிக்ஸ் பொருளாதாரத்துடைய அடிப்படையே பெட்ரோல் ஃபியூலில் தான் இருக்குது. இந்த பெட்ரோலுடைய விலையை நாளுக்கு நாள் கூட்டுச்சுன்னா இந்த பெட்ரோல் விலையால் காய்கறி விலையேறும், சிமெண்ட் விலையேறும். இந்தியாவுடைய பொருளாதாரமே ஏற்கனவே கொரோனாவால் ஜிஎஸ்டியால் முட்டாள்தனமான பணமதிப்பு நடவடிக்கையால் கவர்மெண்ட் எங்கேயோ போய் பல மைனஸ் டி இதில் போயிட்டுருக்குது. இதில் இந்த மாதிரி பண்ணி ஒரு காமன் சென்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி முட்டாள்தனமாக ஒரு ஆட்சி போயிட்டுருக்குது. காங்கிரஸில் சிலிண்டருக்கு 10 ரூபா ஏற்றுனதுக்கு இந்த சுமிதி ராணின்னு சொல்லி ஒரு மினிஸ்டர் இருக்காங்க, டெல்லியே ஆட வச்சிட்டாங்க அந்த சிலிண்டருக்கு மாலையை போட்டுக்கிட்டு உருண்டு பிறண்டு. அதனால் இந்த ஆப்போசிஷன் சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். காங்கிரஸ் வந்து இதை வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறதுலாம் நினைக்கிறேன். இது என்ன நியாயம்? 100 ரூபாயா பெட்ரோலு, 30 ரூபா வந்து விலையாகுது, 70 ரூபா கவர்மெண்ட்டு கொடுக்கணுமா? பாகிஸ்தானை பற்றி தப்பாக சொல்கிறோம், பாகிஸ்தானில் 40 ரூபாயாமா, பர்மாவில் கம்மியாமா, சிலோனு நம்ம நாட்டுடைய பொருளாதாரத்தை விட படு பாதாளத்தில் இருக்கிற சிலோனில் வந்து 35 ரூபா பெட்ரோலு அப்படிங்கிறாங்க. அதனால் இந்த மோடியுடைய ஆட்சிக்கு அடிப்பணிஞ்சு போகிற இந்த எடப்பாடி ஆட்சி வெகு விரைவில் நீங்கிரும். அது பொதுமக்களாகிய மக்கள் பார்த்துக்குவாங்க. நீலகிரி மக்களுக்கு, குறிப்பாக ஊட்டி மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. வெள்ளிக்கிழமை 21ஆம் தேதி வந்து நீங்கள் அந்த மனுவை கொடுத்தீங்கன்னா 19ஆம் தேதி நீங்கள் அந்த மனுவை வந்து, ஏன்னா 21ஆம் தேதிங்கிறது நாங்கள் ஒரு போராட்டம் பண்ணுறோம், அதே நினைவில் இருக்கு எனக்கு. 29ஆம் தேதி பெட்ரோல் விலை உயர்வை கண்டித்து நாங்கள் வந்து போராடுறோம். குடிநீர் அதை பற்றியும், பட்டா, தெருவிளக்கு, பாதாள சாக்கடை, கழிவு நீர் கால்வாய்கள், அதுவும் இல்லாமல் இன்ன பிற நான் முன்கூட்டியே சொன்னேன், எந்த பிரச்சனை இருந்தாலும் சொன்னால் ஆட்சிக்கு வந்தோன்னு அதை எடுத்து பார்ப்பார், கண்டிப்பாக 100% செய்வாருங்கிறதுக்கு ஊட்டியில் இருக்கிற நாங்கள் வந்து சாட்சி. அதனால் இதை வந்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.